ஹலோ அண்டு வெல்கம் டு எம்பி தமிழ் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் இந்த படத்தை பற்றி தான். என்னென்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக சென்னையில் வேறு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு பிறகு இவங்க டெல்லி போகிறாங்க. டெல்லியில் முடிச்சுட்டு பிறகு ரஷ்யா போய் ரஷ்யாவில் ஃபைனல் ஷெடியூல் முடிச்சுட்டு பிறகு மறுபடியும் சென்னைக்கு வராங்க. சென்னையில் ஒரு செட்டு போட்டு ஒரே ஒரு நாள் ஒரு வாரம் ஷூட்டிங் மட்டும் முடிக்க போகிறாங்களாமா. அது முடிச்சுட்டுன்னா இந்த பீஸ்டோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா இது கட்டுப்படியாக என்ன ஒரு அப்டேட்னா பீஸ்டோட ஒரு டீசர் அப்டேட் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேபி இது வரலாம் இல்லை வராமையோ போகலாம், ஆனால் கொஞ்சம் கன்ஃபார்ம் இருக்குது. இது யார் சொன்னதுதான் அந்த பக்கம் இருக்கிற ஒரு பீஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு டீம்லேருந்து கிடச்சிருக்க அப்டேட் தான். என்னென்னா இந்த படத்தோட டீசர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா தீபாவளிக்கு இந்த படத்தோட டீசர் எதுனா ஒன்று ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த படத்தில் டீசரும் இருக்கும் ட்ரெய்லரும் இருக்காமல் இப்போ இந்த படத்தில் வந்து டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நம்மள எல்லாருக்கும் தீபாவளி அந்த வீக்கெண்ட். ஏன்னா சச் பிக்சர்ஸ் அவங்களோட படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணாத்த அந்த படம் தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. அது கூட இந்த பீஸ்டோட டீசர் அதோட இன்ட்ரோல் சீனால டீசர் கூட போடலாம், அதிகமாக சான்சஸ் இருக்குது. இதோட டீசர் ரிலீஸ் பண்ண அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெசன் திலீப்குமார், இவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இது வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து விஜய் சார் நடிக்கிறாங்க, விஜய் சார் கோயினியா வந்து பூஜா ஹெட்டி இவங்க தான் நடிக்கிறாங்க. ஏன்னா நெசன் திலீப்குமார் அவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். இதுக்கடுத்து முன்னால் வந்து நயன்தாரா மேம் வச்சு கோலமாவ கோகிலா இவர் தான் நெசன் திலீப்குமார், இவர் தான் இந்த படத்தோட டேரக்டர்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு கேண்டாக எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஹைஜாக் பண்ணுற போல் நிறையா சீன்ஸ்லாம் இருக்காம், அது வர ஃபாரின் கண்ட்ரீஸில் எடுக்கிறாங்க. மேபி வந்து இதோட ஷூட்டே வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஜம்மு காஷ்மீர் இருக்கலாம் பனிப்பிரதேசம் அந்த மாதிரி, அதில் இருக்கிற ஒரு ஆர்மி மேனாக இருக்கிறாரா இல்லை ஒரு காவல் உளவுத்துறை ஆஃபீஸராக இருக்கிறாரா இப்படின்னு சரியாக சொல்ல முடியல. ஏன்னா மேபி அந்த மாதிரி தான் போகுதாமா கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு ஒரு கன் வச்சுன்னு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்கு. மேபி தீபாவளிக்கு நம்ம பீஸ்டோட ஒரு டீசர் இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் எதிர்பார்த்தோம். ஏன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் இருக்காமல் எதனாலனா நம்ம மாஸ்டர் படத்துலேயே இவங்க டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரெய்லர் பதில் இவங்க புகமோக்கட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம். இது வந்து டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா தீபாவளிக்கு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகலாமா, இதோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா ஜான் 1. ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படத்தோட ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு சொல்கிறதோட ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1 இந்த படத்தோட ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதா மேபி இவங்க பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இவங்க பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த பீஸ்ட் படம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். எதனால்தான் இந்த படம் வந்து 99% பொங்கலுக்கு இந்த படம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னே சொல்லலாம். வேறு லெவலில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன்னா மேபி அடுத்த ஒரு படம் நெசன் திலீப்குமார் அவர் கூட பண்ண அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தளபதிக்கும் நெசன் திலீப்புக்கும் அவரை கனெக்டிவிட்டி இருக்கான். ஏன்னா தளபதிக்கு நெசன் திலீப்குமார் பிடிச்சிச்சாமா, ஏன்னா மேபி அடுத்த படம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் படத்தை அந்தமாதிரி மூவ்மெண்ட் பண்ணி எடுத்து போயிட்டு இருக்காராமா, ஜாலியான டேரக்டரும் கூட. ஏன்னா இவர் வந்து விஜய் டிவிலையும் வேலை செஞ்சுருக்காரு, நம்ம சிவகார்த்திகனோட ஃப்ரெண்டு தான் நெசன் திலீப்குமார் சொல்லலாம். இவர் நிறையா காமெடி ஷோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். படம் வேறு லெவலில் வந்திருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா படத்தோட அடுத்தடுத்த அப்டேட், ஏன்னா அடுத்த ஒரு அப்டேட் வருதுன்னா கண்டிப்பாக டீசர் அப்டேட் தான் இருக்கும். இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னும் தேர்ட் லுக் இது மூணோட அப்டேட் தான் இருக்கும். கண்டிப்பாக வேறு எந்த ஒரு அப்டேட் வராது, அது கத்துப்படியாக தான் இவங்க படத்தை பற்றியே போவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பீஸ்ட் படம் வேறு லெவலில் கிராண்டாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது சென்னையில் முடிக்க போகிறாங்க ஷூட்டிங், அதுக்கடுத்து டெல்லி போகிறாங்க. டெல்லி போய் ரஷ்யாலேருந்து ஒரு 2-3 நாள் ஷூட்டுக்கு சென்னை, அவ்வளோதான் ஃபைனல் ஷூட்டில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டை சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.